அன்பானவர்களே வணக்கம் நான் சுவாமி தேவராயன் பேசுகிறேன் இன்றைக்கி நாலு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு நம் நான் ரூட்ஸ் தமிழ் சேனல் யூடியூப் சேனலில் ஒரு ஒன்பது நாட்களுக்கு முன்னாடி தொழில் திருமாவளம் கொடுத்த ஒரு பேட்டியை பார்த்தேன் அந்த பேட்டியில் வந்து தொல் திருமாவளம் அழகாக அது ரெட்டை கோலை முறை தீண்டாமை இருக்கிறதுலாம் அங்கே காலங்காலமாக இருந்த வழக்கம் கோயிலுக்குள்ளே நுழைய விடாமட்டதெல்லாம் காலங்காலமாக இருந்த வழக்கம் அதுக்கும் இந்த மலம் குழந்த நிக தொடர்பில்லை ஆகவே ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது உன்னோடைய அறிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்படியே கடந்து போகிறத பார்த்தேன் நான் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் ஒரு பெரிய போ போராட்டம் பதினேழு பதினெட்டு தேதியில் ஒரு பெரிய போராட்டம் நடத்துவோம்லாம் சொன்னதெல்லாம் பார்த்தேன் நான் அது மாதிரி எதுவும் நியூஸில் பார்க்கல நேற்று நிக்கவும் அப்படியே நடந்திருந்தாலுமே அவ்வளோ அழகாக கடந்து போகிறது எவ்வளோ ஒரு கேவலம் அதே நேரத்தில் தொல் திருமாவளம் வந்து ஸ்டாலினுக்கு ஜாலராக போகிறதையும் பார்த்தேன் நான் அப்படியே கவர்னர் பேசினா அப்படியே எதிர்த்து பேசிட்டாரான் அவன் ஒரு திருடன் அவங்க அப்பன் ஒரு திருடேன் அடுத்த அவன் பிள்ளையை திருடனாக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டான் திருடினு இருக்கிற அவன் பிள்ளையை சேர்ந்து அமைச்சராயிட்டான் இவங்களுக்கு சொம்பு தூக்கி தான் தொல் திருமாவளவன் ஆகவே பறையர்கள் வந்து திருமாவளவன் கிட்டேருந்து வெளியே வரணும் சூடு சோரணர் இருக்கிற பறையர்கள் திருமாவளவன் கிட்டேருந்து வெளியே வரணும்னு நண்பட கேட்டுக்கொள்கிறேன் என் பின்னாடி அணி திரழுங்கள் அதுக்கு நீதி நான் வாங்கி தரேன் இதுக்கு நான் நான் பதில் எதிர்பார்க்குறேன் நிறைய கமெண்ட்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன் தொல் திருமாவளன் கிட்ட சொம்பு தூக்கி சோறு தின்றவங்க வந்து பீ தின்றதுக்கு சமம் தொல் திருமாவளும் பீ தின்னு இருக்கிறான்னு அர்த்தம் சொம்பு ஸ்டாலினோட பி தின்னு இருக்கான் சொம்பு தூக்கி திருமாவளவன் அவன் கூட எவனாம் இன்னும் சேர்ந்துருக்காங்க அவனாம் சொம்பு தூக்கி திருமாவளனுடைய பி தின்னிங்கன்னு அர்த்தம் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் அவங்க குடும்பத்தோட பி தின்னு இருக்கிறீங்க அந்த ஆளு ஆளும் வக்கத்தினர் பீ கல பீ தண்ணி கலந்தால பீயில் தண்ணியை கலந்தால தண்ணியில் பீயை கலந்தாலில்ல அந்த அந்த கூட்டத்தோடு நீங்கள் சேர்ந்தவங்கனு அர்த்தம் அவங்க பீய தின்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு தண்ணியில் பீயை கலந்தால் கூட நீங்கள் குடிச்சிட்டு ஜாலியாக அவங்க கூட ச திருமாவளவன் கூட்டமும் வந்து ஸ்டாலின் பின்னாடி போகன்றதுக்கு இது ஒரு உதாரணம் அது வன்மையாக கண்டிக்கிறேன் ஸ்ரீமாவனுடைய திருமாவளனுடைய அந்த பேச்சை அவ்வளோ கேர்லெஸ்ஸாக கடந்து போகிறது எப்படி அது கேஷுவலாக ரெட்டை கோலை மொழி உனக்கு நல்லா இருக்கும்மா திருமாவளம் ஸ்டாலின் வீட்டு போனால் உனக்கு ஒரு தனி டம்ளர் கழுவி வச்சாங்கனாக்கா எப்பவுமே போனாக்கா அதிலே கொடுத்தாங்கனாக்கா குடிச்சிட்டு பெசாமல் வந்து நிறுப்பி அதே மாதிரி தானே எல்லாருமே தமிழர்களும் எல்லா பறையர்களும் அது மாதிரியா சொல் சொல் திருமாவளம் வந்து தமிழர்களுடைய தலைவனும் கிடையாது பறையர்களுடைய தலைவரும் தலைவனும் கிடையாது எழுத்து தமிழனும் கிடையாது தயவுசெய்து இதை புரிஞ்சிக்கணும் நன்றி வணக்கம் திருமாவளன் பின்னாடி இருக்கணும் தயவுசெய்து என் பின்னாடி சாருங்க இந்த வீடியோக்கு நான் நிறைய கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இதுக்கு எவனை பரையன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தானா அவனும் பீ தின்னு அர்த்தம் தொல்மா தொல் கூட சேர்ந்து ஸ்டாலினோட பீ திண்டுறான்னு அர்த்தம் நன்றி வணக்கம் இந்த சூடு சுவரையோடு இருங்கடா நன்றி வணக்கம் ஷூ ஓம்